பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 272 பாஸ்டர் அவர்களின் பதில்கள். தலைப்பு: ஞாயிறு பள்ளிகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவையா? கேள்வி எண் 13. 1912 ஏதேனும் காரணங்களை கொண்டு ஞாயிறு பள்ளியின் கோட்பாடானது நியாயப்படுத்தப்படலாம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? பதில்: சகோதர சகோதரிகளே, என் கருத்து பின்வருமாறு. ஞாயிறு பள்ளிக்கு எதிராக போராடும்படிக்கு கர்த்தர் என்னிடம் கூறவில்லை. நாம் சுவிசேஷத்தையே பிரசங்கிக்க வேண்டும். எனினும் ஞாயிறு பள்ளிகளானது கர்த்தர் இயேசுவினாலோ அல்லது அப்போஸ்தலர்களினாலோ ஏற்பாடு பண்ணப்படவில்லை என்று நான் சொல்லிடுவேன். முதலாம் ஞாயிறு பள்ளியானது லண்டனில் தரிசன கோலத்தில் காணப்படும் பிள்ளைகளுக்கென்றும் தெருக்களில் காணப்படும் அனாதை பிள்ளைகளுக்கென்றும் ஏற்பாடு பண்ணப்பட்டது. இந்த பள்ளிகள் தையல் செய்வதற்கு, நெசவு பின்னல் பண்ணுவதற்கு, எழுதுவதற்கு மற்றும் இது போன்றவற்றை கற்றுக் கொடுத்தன. இப்படியானவர்களை கற்றுக் கொடுப்பதற்கு நாம் இன்று சிறப்பான பள்ளிக்கூடங்களை பெற்றிருக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த பள்ளிகளானது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்பட்டன. காரணம், ஆசிரியர்களுக்கு மற்ற நாட்களில் நேரமில்லாமல் இருந்தது. ஆனால் இவ்வகையான பள்ளிகளை இன்று நாம் எல்லா நாட்களிலும் பெற்றிருக்கின்றோம் மற்றும் இவை மாநிலம் மற்றும் அரசாங்கத்தின் கீழ் சிறப்பாய் இயக்கப்பட்டும் வருகின்றது. தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கும் விஷயத்தில் தேவன் பொறுப்பினை பெற்றோர்கள் மீதே வைத்திருக்கிறார் என்று நாம் வேதாகம பாடங்களிலிருந்து சுட்டி காட்டியிருக்கின்றோம். இது விஷயத்தில் கர்த்தருக்கு ஏதேனும் சுட்டி காண்பித்திட நான் நோக்கம் கொண்டிருக்கவில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எவ்விதமான ஞாயிறு பள்ளிகளிலும் கர்த்தரினாலோ அல்லது அவரது அப்போஸ்தலர்களினாலோ ஏற்படுத்தப்படவில்லை. அவைகளை பெற்றிருப்பதற்கு நலமான காரணங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இது என் காரியம் அல்ல. ஒருவேளை ஞாயிறு பள்ளியை பெற்றிருப்பதற்கு நற்காரணங்கள் உண்டு என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் சகோதரர் ரசல்லாகிய நானும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் எதையும் தேடுவதில்லை என்றே கூறுவேன். தேவன் நம்மிடம் பரந்த மனப்பான்மையுடன் நடந்து கொள்கின்றார் மற்றும் நாம் தேவ வசனத்தின் வழிகாட்டுதலுக்கு இசைவாக தெரிவு செய்வதற்குரிய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். வேத வாக்கியங்களில் கொள்கைகள் காணப்படுகின்றன. அவற்றை உங்கள் விருப்பப்படி தளர்வாகவோ அல்லது நெருக்கமாகவோ பின்பற்றிடுங்கள். கர்த்தர் அந்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கின்றார். மேலும் கட்டுப்பாடுகள் இல்லாத காரியங்களில் கட்டுப்பாடுகள் பண்ண யாருக்கு உரிமை உண்டு? ஆமென்.